எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இதுவும் நாடகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? ராஜயோகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒருத்தர் இயற்கையாக இறந்தா 13வது நாளில் வேறொரு அம்மா கர்ப்பம் தரிச்சிருப்பாங்க, அங்கே பிரவேசம் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் 9 மாதம் 10 மாதம் கழிச்சு குழந்தையை பிறந்துருவாங்க அப்படின்னு தெரியும். செயற்கையாக செத்தா, அதாவது ரோடு ஆக்சிடென்ட்டு, தற்கொலை இப்படிலாம் இறந்தாங்கன்னா 2-3 மாதம் ஆகும் ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் 9-10 மாதத்தில் பிறப்பாங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை தான். அப்படின்னா என்னென்னா, பரமாத்மா எங்கேயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாலாம் சொன்னது கிடையாது. இயற்கையாக செத்தா 13வது நாளில் பிரவேசம் ஆவாங்க, செயற்கையாக செத்தா 2-3 மாதம் ஆகும்னு சொன்னது கிடையாது. இது நம்மளுடைய புரிதல். இன்னைக்கு தலைப்பு என்ன? இதுவும் நாடகத்தில் நடக்குமா அப்படின்னு. பக்தியில் என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கண்ணாடி உடலோட சுற்றும உடலோட சுற்றினே இருப்பாங்க, அதாவது இனி ஒரு பிரிவு எடுக்க போயிருக்க மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பக்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல யோகா பண்ணி தபஸில் இருந்த ஒரு சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இனி ஒரு சரீரம் எடுக்கிறது இல்லை, அவங்க நம்ம கூப்பிட்டா வந்து உதவிக்கு வராங்க. அப்போ சித்தர்கள் வந்து இறந்துட்டாலும் கண்ணாடி உடலோட சுற்றும் உடலோட சுற்றின்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி 13 நாள் 2-3 மாதத்துக்கு அப்புறம் பிறக்காமல் அவங்க வருஷக்கணக்காக சுத்த முடியும் அப்படின்றது பக்தியில் இருக்க ஒரு நம்பிக்கை, ஓகேவா? அது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் வந்து இந்த ராஜயோகம் வந்து 14 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற புரிதல் என்னென்ன, நம்ம ஒரு உயிர் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோன்னு தெரிகிறதுக்கே இந்த உடலில் வரும்போது தான் ஆத்மாவுக்கு தெரியுது. அப்படின்னா என்ன, ஆத்மா ஆத்மாவாக சாந்தி தாமத்தில் இருக்கும்போது ஆத்மாக்குள்ள மனம் புத்தி சன்ஸ்கார் இருந்தால் கூட மன ஓட்டங்கள் இருக்காது ஆத்மா ஆத்மாவாக சாந்தி தாமத்தில் இருக்கும்போது. ஸோ ஆத்மா தான் ஒரு ஆத்மா, இப்போ எனக்கு நான் ஒரு ஆத்மானு புரியணும்னா நான் இந்த உடலில் இருக்கும்போது தான் அது புரியுது, ஓகேவா? இறைவனே ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அவர் பிறப்பிறப்பு சைக்கிள்லேயே வர்றது கிடையாது, அவர் வெறும் ஆத்மாவாக இருக்கார். ஆனால் அவரே இந்த கல்பத்தோட கதை நமக்கு சொல்லி கொடுக்கணும்னா அவருக்கு ஒரு உடல் தேவைப்படுது நமக்கு கிளாஸ் எடுத்து புரிய வைக்கிறதுக்கு. அப்படி தான் அவர் வந்து லேக்ராஜன்ற ஒரு பெரியவரோட உடலில் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு இந்த ராஜயோகம் சொல்லியே தரார், ஓகேவா? ஸோ அப்படி தான் நடக்குது, ஓகேவா? ஸோ நீங்களும் நானும் பாவ புண்ணிய கர்ம கணக்கை எப்படி அனுபவிக்க முடியும்னா, ஒரு சரீரம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்படின்னா என்ன, இருந்தால் இனி ஒரு உடல் எடுத்துகிட்டு வந்தாகணும், பிறப்பு இறப்பு பிறப்பிறப்பு சைக்கிளில் வந்தே ஆகணும். நான் ஏன் இது ஆணித்தரமாக நம்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பிறப்பிறப்பு சைக்கிளை உடைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு, ஓகேவா? அது இப்போ முடியும் சங்கமத்தில், அதாவது மன்மனா பவ தன்னை ஆத்மாவினை புரிந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்யும் போது ஆத்மாவுக்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்கும். அப்படி நீங்கள் 63 ஜென்மத்தோட பாவத்தை எரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கர்மாதீத கர்மங்களை வென்ற நிலை அடைஞ்சிடுவீங்க. அப்படின்னா என்ன, பிறப்பிறப்பு சைக்கிளை வர வேண்டாம், நீங்கள் ஃபரிஸ்தாவாக 2-3 மாதம் சூட்சம் மந்திரத்தில் இருக்கலாம். இப்படி ஃபரிஸ்தானவங்களே 100க்கு 100 பாஸ் ஆனவங்களே 3 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் சாந்தி தேமத்தில் இந்த சூட்சம் மந்திரத்தில் இருக்க முடியும் பரமாத்மா சொல்கிறார். அவங்க அட்வான்ஸ் பதன் பூமியில் திருப்பி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அங்கே வந்து கர்ம கணக்கு வராது, ஆனால் இங்கே பூமியில் திருப்பியும் சரி எடுத்து நடிப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் டைமுக்கு வீட்டுக்கு போவாங்களே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அப்போது நீங்கள் 100க்கு 100 பாஸ் ஆனால் கூட நீங்கள் ஒரு 3 மாதம்தான் சூட்சம் மந்திரத்தில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பதில் எடுக்கணும். அப்போது கணக்கு வழக்கே முடிக்காதவங்க மாதக்கணக்காக வருஷக்கணக்காக வெளியில் ஆவியாக எப்படி சுத்த முடியும், முடியாது அப்படின்றது எனக்கு இந்த ராஜயோகம் படித்ததை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் இப்போ சொல்கிறேன், ஓகே? ஆனால் இந்த கேள்வி இருக்குது மனசுக்குள்ளே, அதாவது இறந்தால் கட்டாயமாக 13 நாள் 2-3 மாதம் தான் ஆகணும், ஏன் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆவியாக சுத்தக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் தோணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், ஒரு நாள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உலகம் ஃபுல்லாக. அதேமாதிரி இத்தனை பேர் வந்து பிறக்கிறார்கள் இப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கூகுள் தருது. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ போட்டுருக்கோம், 2023 போல் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு உலகத்தில், 2 இடத்துல முக்கியமாக நடக்கிறது, ஒன்று யுக்ரைன் ரஷ்யா வார் ஒன்று நடந்துன்னு இருக்கு, இங்கே பாலஸ்டீன் இஸ்ரேல் போர் நடந்துட்டுருக்கு, ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன், யுக்ரைனில் ரஷ்யா வந்து ஒரு பாம்பு போட்டு அங்கே இருக்கிற ஒரு பாதி ஜனத்தொகையை காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறோம். இல்லை யுக்ரைன் ஏதோ தைரியம் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாகாணத்து மேலே ஒரு பாம்பு போட்டு அங்கே ஒரு லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இங்கே இந்த காசாவில் வந்து 2.3 மில்லியன் இருக்காங்கன்றாங்க, 2.3 மில்லியன்றது வந்து 23 லட்சம் மக்கள்,
இஸ்ரேல் ஏதோ ஒன்று போட்டு காசா நகரம் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. இல்லை காசா வந்து இல்லை அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலில் ஒரு குறிப்பிட்ட இடத்த காலி பண்ணி அங்கேயும் லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறோம் எல்லாமே. இப்போ நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம், ஒரு நாள் உலகத்தில் 1 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க அப்படின்னு என்ன, 10 லட்சம் பேர் இறக்குறாங்க இயற்கையாக, அதாவது உலகம் ஃபுல்லாக சேர்க்கை, அதாவது ரோடு ஆக்சிடெண்ட் என்ன கணக்கில் மொத்த கணக்கில் இவ்வளோ பெருசாகிறாங்க. இப்போ திடீர்னு இப்போ காசாவில் வந்து நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதை எடுத்துருக்கோம், ஓகேவா, நீங்கள் உடனே இவங்க அழியணும்னு நினைக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேசக்கூடிய கணக்கு காசு சொல்கிறோம். அங்கே 23 லட்சம் போதுன்னா 10 லட்சம் ப்ளஸ் 23 லட்சம் எவ்வளோ 33 லட்சம் பேர் அன்றைக்கி இறந்துட்டாங்க. அடுத்த நாள் நாளைக்கு கணக்கில் அன்றைக்கி 1 மில்லியன் மக்கள் சாகணும் உலகம் ஃபுல்லாக, அதுக்கு அடுத்த நாள் 1 மில்லியன் பேர் சாகணும், கரெக்டாக. அப்போ டெய்லி அது இறக்குறது, ஆனால் பிறக்கிறது வந்து கரெக்டாக அது மாதிரி தான் பிறக்க முடியும், கரெக்டாக. இப்போ எப்படி பறந்துட்டுருக்காங்களோ அதே விகிதத்தில் தான் வந்துட்டுருக்க முடியும். இப்போது திடீர்னு ஒரு நாள் 10 லட்சம் இறக்க வேண்டிய இடத்துல 33 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் படி. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு தாய் கருவுற்று இவங்களெல்லாம் குழந்தையாக பெற்றுக்கணுன்னா டக்குன்னு ஏற்றுப்பாங்களா, இது நடக்குமா? அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 23 லட்சம் பேர் எப்படி ஒரு கரெக்டாக 2-3 மாதத்துக்கு வேற ஒரு அம்மா கர்ப்பத்தில் பிரவேசம் பண்ணுவாங்க, அதே அளவில் கர்ப்பத்தரிச்சு எல்லாருமே ட்வின்ஸு ட்ரிப்ளட்ஸ் குழந்தைங்க பெற்றுப்பாங்களா? இதெல்லாம் நமக்கு விடை தெரியல. அதனால் இது நடக்காது அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா உடல் எடுத்து தான் நீங்கள் கர்ம கணக்காக முடிக்கணுன்றதுனால திடீர்னு ஒரு நாள் வந்து 1 மில்லியன் சாகிற இடத்துல 2 மில்லியன் 3 மில்லியன் டக்குன்னு சேர்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு டக்குன்னு சரீரம் கிடைக்கிறதுக்கு இங்கே இருக்க தாய்மார்கள் கருவுறணும், அது நடக்குமா? இது நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் பூமியில் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்த்தா நம்மளை சிந்திக்க வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 வேர்ல்டு வார் 2, இங்கே தான் மில்லியன் கணக்கான மக்கள் செத்துருக்காங்க. அப்போது போர்க்களத்தில் என்ன ஆகுதுன்னா ஆண்கள் தான் போருக்கு போகிறாங்க, கரெக்டாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், யூரோப்பில் 2nd World War டைமில் நிறைய போர் வீரர்கள் செத்துருக்காங்க, ஆண்கள் செத்துருக்காங்க. 1st World War செத்துருக்காங்க, 2nd World. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த மேல் ஃபீமேல் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பேர் 100 பேர் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதில் 50 ஆண் 50 பெண் இருந்தால் அது ஒன்று நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம், கரெக்டாக. இல்லை 51 49 இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம், கரெக்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிற மாதிரி போர் தண்ணி ஆண்களெல்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா, இப்போ 100 பேரில் 30 ஆண்கள் பாக்கி 50 பெண்கள் அப்படின்னு இந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் இயற்கையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த நிறைய டெலிவரியில் நிறைய ஆண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. நீங்கள் ஆண் குழந்தை பிறக்க வைக்கணும்னு சொல்லி நீங்கள் கர்ப்பம் தரிக்கவே முடியாது, கரெக்டாக. பிறக்குது, ஆணாவோ பெண்ணாவோ பிறக்கும், ஆனால் அந்த டைமில் இயற்கையாகவே அது நடந்திருக்கு, ஓகே. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, திடீர்னு ஒரு பெரிய ஜனத்தொகை சாகுதுன்னா இயற்கையாக ஒரு 1 மில்லியன் பேர் சாகுறாங்க, அது கூட 1 மில்லியன் 2 மில்லியன் எங்கே செத்துட்டாங்கன்னா இவங்க எப்படி பிறப்பாங்கன்னு டவுட் வருது. ஆனால் இதே டவுட் நமக்கு முன்னாடியே வந்திருக்கணும்ல, ஹிரோஷிமா நாகசாகி டைமில் ஜப்பானில் பாம்பு போட்டிருக்காங்க, ஓகே, அமெரிக்காக்காரன் போட்டான், அங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள் செத்துருக்காங்க. அப்போ இயற்கையாக ஒரு நாளுக்கு சாகுறவங்களும் செத்துருக்காங்க, யுத்த மக்களும் வந்து. அப்போ இவங்களும் 2-3 மாதத்தில் என்ன ஆனாங்க, எப்படி பிறந்தாங்க, அந்த கேள்விக்கு நமக்கு பதில் இருக்கானா, எங்கிட்ட இல்லை. ஸோ இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை, இது என்னோட புரிதல். ஏன்னா அவங்க சரீரம் எடுத்து தான் கர்ம கணக்க முடியணும், யாராவது ஒருத்தர் சூட்சம் உடலே கர்ம கணக்க முடிக்க முடியுமா அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் நான் ராஜயோகம் வச்சு, நான் 14 வருஷம் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன், ஓகே. எங்கேயுமே வானியில் வந்து இது 13 நாள் 2-3 மாதம் பரமாத்மா சொல்லாதனால சரீரம் எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து 6 மாதம் எடுத்துக்கலாம், 1 வருஷம் எடுத்துக்கலாம், ஏன் இப்படி சிந்திக்கக்கூடாதுன்னா சிந்திக்கலாம். அப்போ இந்த கேள்வி நமக்கு வருது, பிறப்பாங்களா பிறக்க மாட்டாங்களா, மண்டை போட்டு உடச்சிக்கிறோம். நம்ம ராஜயோகத்தில் ரொம்ப சிம்பிளாக பரமா சொல்ல, ஒரு லெவலுக்கு மேலே இதை பற்றி கவலைப்படாதீங்க, மண்மனா பவ தன்னை ஆத்மாவின புரிந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு பண்ணிட்டு போயிட்டே இருங்க, விடைக்கிறதுக்கு அதை பற்றி ரொம்ப மண்டை போட்டு உடைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் நமக்கு ஆர்வ கோளாறு, நம்ம நிறைய யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம். இப்போ வீடியோ பார்க்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறது வினாஷன் டைமில் தான் மொத்தமாக எல்லாரும் பேக் பண்ணுவார், 99.99% மக்களை சாந்தி தான் வந்து கூட்டிகிட்டு போய்டும், கொசு கூட்டமாக தான் ஜட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த நேரத்தில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை மேப்பில் இருக்காது, மும்பை மேப்பில் இருக்காதுன்னு பரமாத்மா சொல்கிறார். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மட்டுமே 1.1 crore மக்கள் இருக்காங்க, ஓகேவா, 1.2 நினைக்கிறேன், கரெக்டாக இருந்தால். இது எந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிடையாது, இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து சென்னை வந்து அழைச்சிட்டு போயிடுச்சுன்னா இவ்வளோ பேர் அவுட், 1 கோடி பேர் அவுட். அப்போ 1 கோடி பேர் அவுட்டுனா இவங்களுக்கு 2-3 மாதத்தில் அத்தனை தாய்மார்கள் கரு இருப்பாங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜட்மெண்ட் டைம் நடக்கிற 1 வாரம் 10 நாளுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உடல் எடுத்து தான் நம்ம கர்ம கணக்கை முடிக்க வேண்டியிருக்கு. நீங்களும் நானும் சூட்சம் உடலில் இருந்துக்கிட்டே நீங்களும் மண்மனவோ நானும் பண்ணுவேன் அப்படின்றதும் கிடையாது. இதெல்லாம் என்னுடைய தாழ்மையான புரிதல்.
வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, இந்த முட்டாக கூட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆவியாக வயசு ஊற்றிக்கிட்டு கூட இனியும் சரீரம் எடுக்க வேண்டியதாக எடுக்கலாம், இல்லை அப்படியே உங்கள் ட்ராவல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை அன்றைக்கி எல்லோரும் சாகும்போது மொத்தமே இறைவன் நம்மளை கொசு கூட்ட மாதிரி கூட்டு போகும் கூட கூட்டின்னு போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படி நம்புறீங்கன்னா ஏன் நம்புறீங்கன்றது காரணம் போட்டிங்கன்னா அது நம்மளும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு தகவல், நான் 2 நாளுக்கு முன்னாடி இந்த டெய்லி போடுற இந்த வீடியோ போட்டேன், ஆனால் அன்றைக்கி நான் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். வயசாகுது இல்லைங்க, அதுவும் மர அந்த மாதிரி ஆகுது. அதனால தான் இன்றைக்கி இந்த 10 நிமிஷம் வீடியோன்றது வந்து சில தினங்களாக 6 மணிக்கு போஸ்ட் ஆக வேண்டியது, 6:30 7 மணியெல்லாம் ஆகுது. ஓகேவா, இனி ஒரு 2 வீடியோ போட்டு இந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் தான் அது சரியாகும். ஆனால் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது பாருங்களேன், அது கரெக்டாக போட்டுட்டு அன்றைக்கி, அதனால தான் கரெக்டாக அது 6 மணிக்கு வருது. ஸோ இந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி ஒரு ஏதாவது ஒரு நாளில் நான் வந்து 2 வீடியோ போட்டுடுறேன், போட்டுட்டு திருப்பி அந்த ஸ்ட்ரீம்லைனில் கொண்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.